இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் சுவி வெட்டிங் பிளானர்ஸ், மேக் மேரேஜ் ஈஸி மற்றும் கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்ட் அண்ட் ஹெட்ஏக். மூவிரு முகங்கள் போற்றி, முகம் பொழிகருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வெய்கும் அன்னாள் கனகவேல் போற்றி போற்றி, சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். என் அன்பிற்குரியவர்களே, நலமா இருக்கீங்களா? நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பூரண மனநிமதி பெற்று எடுக்கும் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு இனிய நாளாக இந்த நாள் இறைவன் அமைத்து தரட்டும். நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில நவம்பர் மாதம் 1st March 2020, தமிழ் வருஷத்துல சார்வரி வருஷம், ஐப்பசி மாதம் 18th, செவ்வாய்க்கிழமைக்குரிய தினபலன்களை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு சந்திர பகவான் அதிகாலை 12:01 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்துல இருக்கார், பிறகு ரோகிணி நட்சத்திரத்துல உலா வரப்போகிறார். அதே மாதிரி இன்னைக்கு திருதியை திதி, 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? மேஷ ராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு எது நல்ல விஷயம்னா, சந்திர பகவான் 2nd இடத்திலே அமர்ந்தது. எங்க ஊர் பக்கத்துல ஒருத்தரை பார்த்தவொன்னே கேட்பாங்க, நல்லா சுகமா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா இருக்கீங்களா, மனிதர்களை பார்த்த உடனே கேட்க வேண்டிய முதல் கேள்வி அதுதான் இந்திய பண்பாடு. அப்படி நீங்கள் சுகமாக நிம்மதியாக நல்ல வகையிலே இருப்பதற்கு இறைவன் அனுக்கிரகம் புரிவார். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்திடுவோம் மகாகவி பாரதி பாடினார். எனக்கு சாப்பாடு இல்லைன்னா அந்த உலகத்தை எரிச்சிடுவேன்னு அவர் சொல்லலை. இந்த உலகத்தில் யாருக்கு உணவில்லை என்றாலும் இந்த ஜெகத்தை அழியுங்கள், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்திடுவோம். பசிப்பிணியை போக்கக்கூடிய விஷயத்தை நமக்கு வள்ளலார் இப்படித்தான் நடக்கணுங்கிற வாழ்க்கை பேருண்மையை உணர்த்தினார். இன்னைக்கு நல்ல உணவு கிடைக்கும், வேலைக்கு சாப்பிடறதுக்கு உணவு கிடைக்கும். உங்கள் பேச்சினிலே ஒரு சுகம் இருக்கும், வாக்கு சுகம் இருக்கும், வாழ்க்கையிலையும் சுகம் இருக்கும். ஐயா, நான் நிறைய வேலை தேடி தேடி களைச்சு போனேன், எனக்கு புதிய வேலை வேணும், கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, விநாயக பெருமானுக்கு இன்றைக்கு திராட்சை பழங்களை நிவேத்தியம் செய்யுங்கள், இல்லாட்ட பேரிச்சம் பழங்களை நிவேத்தியம் செய்யுங்கள். விநாயக பெருமானை இன்னைக்கு வழிபடுங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் விலகும், உங்களுடைய தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த கணவன் மனைவி உறவுல சில சிக்கல்கள் இப்போ உங்க குடும்பங்கள்ல இருந்துகிட்டு இருக்கு. அந்த சிக்கல்களை பெரிதுபடுத்தாமல் இருந்தாலே உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் 11 இடத்துல இருக்கார். இப்ப மிகச்சிறந்த பரிகாரமே தமிழ் புத்தகங்களை படிப்பார். செவ்வாய் 11 இருக்கார் பாருங்க, வெற்றி கிடைத்தார். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லி அதை தொழுது படித்து பாப்பான்னு சொன்னா, எப்படி படிக்கணும் பாடங்களை, கடவுள் மாதிரி படிக்கணும். அதனால தான் கல்வியை சரஸ்வதி என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், கலைவாணி என்று சொன்னார்கள். அதை சாமியா கொண்டு படிக்கிற போதுதான் மனசுல ஒரு பக்தி, ஒரு ஈடுபாடு வருது. கல்வியில நீங்கள் சிறந்து ஓங்கி வர முடியும். இன்னைக்கு தமிழ் புத்தகங்களை படிக்கணும், அதனால உங்கள் வாழ்க்கையில் அதுவே மிகச்சிறந்த பரிகாரம், பல வெற்றிகளை கொடுக்கும். மூத்த சகோதரர், அவருடைய உடல் நலத்துல சில பிரச்சனைகள் இருக்கு, அவருக்கு நீங்க உதவியா இருங்க. சொத்து விவகாரங்கள் விஷயங்கள்ல ஏதோ ஒரு லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த காலகட்டத்தில் வாங்கும் போது அந்த லேண்ட்ல இருக்கக்கூடிய முழுமையா படிச்சு பார்த்து, அந்த லேண்டுடைய பேரண்ட் டாக்குமெண்ட முழுசா படிச்சு பார்த்து சட்ட ஆலோசனைகள் பெற்றுதான் நீங்க எதையும் வாங்கணும், அவசரப்படக்கூடாது.
அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை பார்க்கிற போது ரொம்ப மனசு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போது உங்களுக்குன்னு தெரியுது. மனதில் விரும்பியவற்றை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய யோகமும் இப்போ உங்களுக்கு உண்டு. வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டு. பிள்ளைகள் விஷயத்தில் சில செலவு பண்ணுவீங்க, ஆனாலும் சந்தோஷம் வரும். வெளிநாட்டு வாய்ப்புகள் பலருக்கு கூடி வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் இரண்டு வண்ணம், பழுப்பு வெள்ளை வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை, செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதுதான் நேர்த்தி, பல நன்மைகளை தரும். அலங்காநல்லூர் ஒரு ஜல்லிக்கட்டு காளையை அடக்கக்கூடிய ஒரு வீரனை போல இன்னைக்கு மன உறுதி இருக்கும் உங்களுக்கு. சந்திர பகவான் இன்னைக்கு 12 இடத்துல இருக்காரு. மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய செலவு வரும், சந்தோஷமான செலவு வரும். ஏன்னா குரு பகவான் பார்க்கிறாரு. பாருங்க, ஒரு வீடு கட்டுறீங்கன்னா சந்தோஷம் தானே, உங்க மகளை படிக்க வைக்கிறீங்கன்னா ஒரு சந்தோஷம் தானே, உங்க மகனுக்கு ஒரு படிப்பு உயர்கல்வினா உங்களுக்கு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறீங்கன்னா சந்தோஷம் தானே. அப்படி உயர் வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய காலகட்டம். பலரும் கேட்கிறாங்க, சார் மகள் கல்வி மகள் கல்வின்னே சொல்றீங்களே நிகழ்ச்சியில, அதுக்கு முக்கியத்துவம் தரீங்களேன்னு கேட்கிறாங்க. ஆணுக்கு பெண் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையகம் கிடைக்குமாம்னு மகாகவி பாரதி பாடினான். ஆண் கல்வி கற்றால் அந்த கல்வி அவன் குடும்பத்துக்கு பயன்படுது, அவனுக்கு பயன்படுது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெண் கல்வி கற்றால் அது அவளுக்கு மட்டுமில்லை அவளுடைய சந்ததிக்கும் பயன்படுகிறது. பெண் கல்வி இந்த சமுதாயத்தில் முக்கியம். ஒரு பெண் குழந்தையை எந்த அளவுக்கு நம்ம படிக்க வைக்கிறோமோ அந்த அளவிற்கு அந்த பெண் எதிர்காலத்தில் அடிமை இல்லாமல் வாழ முடியும். ஒரு பெண் வந்து அடிமையாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை, சக தோழியாக தன்னுடைய கணவனுக்கு இருக்க முடியணும். அந்த பெண் அடிமை தீர்வதற்கு கல்விதான் வாழ்க்கையில் உயர்வை தரும். ஆகவே பெண் கல்வியை நான் உயர்த்தி பேசுகிறேன். உங்களுக்கு நிறைய படிக்க வைங்க உங்க பெண் குழந்தைகளை. குரு பகவானுடைய பார்வை மிதுனராசி மீது விழுகிறது. நல்ல கல்வி நல்ல பொருளாதார வளம் அமைவதற்கு வாய்ப்புகள் பெருகும். பிசினஸ்ல முன்னேற்றம் உண்டு. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஒன்று வண்ணம், மாணிக்க வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் கற்கண்டாய் இனிக்கக்கூடிய நல்ல நாள். எதிர்பார்ப்புகள் முயற்சிகள் பலிதமாகும். மூன்றாம் இடம் கிரகங்களுடைய வலிமை பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே முயற்சிக்கும் காரியங்களில் வெற்றி, வியாபாரத்தில் வெற்றி. தோழமைகள் உதவுவார்கள் இன்றைக்கு. நாலாம் இடத்துல சூரிய பகவான், அடுக்குமாடி கட்டணும்னு இப்போ ஒரு ஆசை, அதை பற்றின ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. சில பேர் ட்ரஸ்டில் இப்போ மெம்பர் ஆவீங்க. நிறைய பேருக்கு பொழுதுபோக்கு காரியங்களில் பல ஈடுபாடுகள் இப்போ இருக்கும். ஆன்மீக விஷயங்களில் அளவு கடந்த ஈடுபாடு வரும். நான் சாய்பாபா சமிதியில் ஒரு மெம்பராக போகிறேங்கம்பிங்க, கோயில் பணிகளில் ஈடுபாடு கொள்ள போகிறேம்பிங்க. இப்படி பல நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம். இன்னும் சொல்லப்போனால் சாய் சரித்திரம் படிக்கணும் இப்போ கடகராசிக்காரங்க. படிக்க படிக்க உங்க வாழ்க்கையில வெற்றி வரும். கடன் தொல்லைகள் குறையும், மன நிம்மதி பெருகும். இந்த கடகராசிக்காரங்களுக்கு வெற்றிகள் பெருகக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஐந்து வண்ணம், ராமர் பச்சை வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல நீச்ச நிலையில் இருக்கிறார். சந்திர பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார். இன்னைக்கு அலுவலகத்துல உயர் அதிகாரி மேல நமக்கு ஒரு கோபம் வரும். கிரகங்கள் அப்படி ஏற்படுத்தும். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா, மனிதனம்மா மயங்குகிறேன் அப்படின்னு கண்ணதாசன் எழுதினார். பகவத்கீதையுடைய சாராம்சத்தை சொன்னார். அப்படி இன்னைக்கு இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு மூணாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிற போது அலுவலகத்துல உயர் அதிகாரியோட பிரச்சனை வந்துச்சுன்னா வேண்டாம் கால் கடுதாசி குடிச்சிருவாங்க, இந்த வேலை எனக்கு வேண்டாம் அப்படி அவசரப்படக்கூடாது. விதி வேலை செய்கிறது, இன்னைக்கு பொறுமையா இருக்கணும். பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார், ராகுவோடு சேர்ந்து வேற புதுசா வேலைக்கு ட்ரை பண்ற இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருந்தா கூட இந்த இளைஞர்கள் பக்குவமா பதில் சொல்லணும். மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு என்ன வேணும்னே வெறுப்பேத்துறாங்கன்னு சொல்லக்கூடாது.
உங்களை பரிசோதிக்க இந்த நாளில் இன்டர்வியூ ரொம்ப இன்டர்வியூ கவுண்டி ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. நீங்க தகுதியானவங்களா அப்படின்னு டெலிஃபோன் இன்டர்வியூ இருந்தாலும் நேரில் இன்டர்வியூ இருந்தாலும் பார்ப்பாங்க, கவனமாக செயல்படணும். அதே மாதிரி இந்த சிம்மராசிக்காரர்கள் ஒரு செம்பு மோதிரம் அணிந்து கொள்வது கூட இப்போ நல்லது, பல நன்மைகள் உங்களுக்கு உருவாகும். சகோதரி வகையிலே வெற்றிகள் உண்டு, சகோதரர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க, குடும்பத்திலே பல நன்மைகள் நடக்கும், சுபகாரிய செய்திகள் கூடி வரும், வியாபாரத்தில் வளர்ச்சிகள் பெருகும், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் பாக்கியத்தில் அமர்ந்திருப்பது ஒரு நன்மை, 10 இடத்தை குரு பகவான் பார்க்கிறது ஒரு யோகம், புத சுக்கர சேர்க்கை ஒரு அதிர்ஷ்டம். இப்படி நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இருக்கக்கூடிய நல்லதொரு நாளாக இந்த நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு அமைகிறது. எடுக்கும் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி பெறப்போகிற நாள், நல்ல தனச்சேர்க்கை உண்டாக போகிற நாள், வியாபாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள் தேடி வரக்கூடிய நாள். இந்த நாளில் உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும். அதே மாதிரி வீட்டு பணியாளர்கள், வீட்டை அழகுபடுத்தக்கூடியவர்கள், பெயிண்டிங் தொர்க்கு செய்யக்கூடியவங்க, டிரைவர்களாக இருக்கக்கூடியவங்க, நடைபாதை வியாபாரிகள், இவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல செய்திகள் எல்லாம் தேடி வரும். வாழ்க்கையில் இருந்த பல சிக்கல்கள் விலகுவதற்கு, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் விலகுவதற்கு இன்னைக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் வந்து உங்கள் வாழ்க்கையை பல வெற்றிகளை உருவாக்கப் போகிற நாளாக பல கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு இருக்க போகிறது. வியாபாரத்திலே எதிர்பார்த்த பல நன்மைகள் நடைபெறப் போகிற நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் ரோஸ் வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு வெற்றிகரமான நாளாக இந்த நாளுடைய பிற்பகுதி உங்களுக்கு அமையும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் 8 இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறாரே என்று கவலைப்பட வேண்டாம். 8 இடத்திலே இருக்கக்கூடிய சந்திர பகவான் விஷயத்திலே நீங்கள் பயணங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளலாம். கருத்துக்களை வெளிப்படுத்துகிற போது கவனமாக இருக்கலாம், மன தளர்வு இல்லாமல் பார்த்துக் கொள்ளலாம், அவ்வளவுதான். மற்றபடி இந்த நாளை பொறுத்தவரைக்கும் தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும், வியாபார முயற்சிகள் வெற்றி பெறும், இன்வெஸ்ட்மெண்ட் முயற்சிகள் வெற்றி பெறும். இன்னைக்கு எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு நல்லா இருக்கும். பல பேருக்கு கம்பெனி மாற்றம் இன்னைக்கு நடக்கும். கொஞ்சம் எலும்புகள்ல வாய்வு தொந்தரவுகள் கொஞ்சம் இன்னைக்கு கழுத்து பகுதி உடல் பகுதிகள் இருக்கும், வாய்வு தொந்தரவுகள் இருக்கும், அதை பார்த்துக்கிடணும். மாணவர்கள் கல்வி நிலையங்களை மாற்றுவீர்கள், உயர்கல்வி வாய்ப்புகள் கூடி வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய நன்மைகள் ஏராளமான அளவிலே நடைபெறுவதற்குரிய சாத்திய கூறுகள் இன்றைக்கு தென்படுகின்றன. பாக்கியாதிபதி 7 இடத்திலே இருக்கிறார். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற ஒரு மகிழ்ச்சி மனதிலே நிலைக்கும். உங்களை பிடித்திருந்த பிரச்சனைகள் விலகுவதை மெல்ல மெல்ல நீங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலகுகிறது என்பதை உணர தலைப்படக்கூடிய ஒரு நாள். ஐயா எனக்கு வேலை வாய்ப்புல பிரச்சனை, என் குடும்பத்தில் பிரச்சனை, இப்படி எனக்கு மட்டும் தொந்தரவு நடக்குதே அப்படின்னு பலர் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாம் இப்போ மெல்ல மெல்ல விலக தொடங்குவதை நீங்கள் கண்கூடாக காணப்போகிறீர்கள். அப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்கும். இப்பொழுது கேது திசை நடக்கக்கூடியவர்கள் உங்கள் வீட்டிலே விநாயகர் பூஜை செய்வது என்பது மிகச்சிறந்த வெற்றிகளை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உருவாக்கி தரும். அதே போல விநாயகருடைய தம்பி சுப்பிரமணியருடைய பூஜைகளும் இன்றைக்கு உங்களுக்கு எல்லா நலங்களையும் உண்டாக்கி தரும். வாழ்க்கையிலே எதிர்பாராத பல திருப்பங்கள், நல்ல பொழுதுபோக்கு அம்சங்கள், வரவுகள் கூடுதல், வியாபாரத்தின் வளர்ச்சி, உயர் அதிகாரியிடமிருந்து அனுகூலமான தன்மை, புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழல், வேலை மாறுதல் என்று ஏராளமான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் காக்கி வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் 6 இடத்திலே அமர்ந்திருப்பது ஒரு நன்மை, நல்ல வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அதே நேரத்திலே அஷ்டமாதிபதி 6 இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே உங்களுடைய உடல் நலத்திலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டியது என்பது மிக மிக அவசியம். உங்களுடைய உடல் நலம்,
உங்கள் தாயாருடைய உடல் நலத்திலே அதீத அக்கறை எடுத்துக்கொள்வது இப்பொழுது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நோய் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய பகுதிகளிலே இருக்கக்கூடியவர்கள் அதீத உடல்நல அக்கறை எடுத்துக்கணும். அரசு சொன்ன விதிமுறைகளை கடைபிடிக்கணும். நல்ல முகக்கவசம் அணியணும். கையுறை அணிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கும் அடுத்தவருக்கும் இடையிலே போதுமான இடைவெளியை கடைபிடிப்பது என்பதெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். பலருக்கு இந்த காலகட்டத்திலே சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும். நல்ல உடல் நலத்திற்கு அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம். அலுவலகத்திலே உயரதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களுடைய ஆதரவு பெருகக்கூடிய நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் ஆனந்தா வண்ணம். மகர ராசி என்பர்களே, மகர ராசி என்பர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. சந்திர பகவான் பஞ்சமத்திலே அமர்ந்திருப்பது ஒரு யோகம். அங்காள பரமேஸ்வரியை வழிபடுவது இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கி தரும். நல்ல தனலாபம், எடுக்கும் முயற்சிகளில் கூடுதல் வெற்றி, பயணங்களினால் லாபம், நல்ல பதவிகள் கிடைத்தல் என்று பல்வேறு வகையான நன்மைகள் இப்பொழுது நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இதுநாள் வரை வாழ்க்கையிலே இருந்த பல்வேறு துன்பங்கள் விலகுவதும் புதிய வேலை வாய்ப்பு முயற்சிகள் வெற்றி பெறுவதும் இன்றைக்கு நடைபெறக்கூடிய சாத்திய கூறுகள் உள்ளன. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். கும்பராசி என்பர்களே, கும்பராசி என்பர்களுக்கு வெற்றிகள் பெருகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே உங்களுக்கு 4வடத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். வீடு கட்டுவதற்கு தேவையான வங்கி கடன் உதவிகள் கிடைக்கும். உடல் நலத்திலே அலுப்புகள் வந்து நீங்கும். நல்ல தனலாபம் உண்டாகும். வாக்கினிலே ஒரு கோபம் இருக்கும், அதை மட்டும் தவிர்க்கணும். சகோதரர்கள் வழியிலே சில கருத்து மாறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் அன்பு மகன் மகள் வாழ்க்கையிலே எதிர்பார்க்கும் நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். தன பெருக்கம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் உங்க வெல் விஷஸ் டிஸ்கஸ் பண்ணி முயற்சி பண்ணுவதோ, ஜோதிட ஆலோசனை கேட்டு செய்வதோ இன்றைக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை உருவாக்கி தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்கு காலபுருஷ தத்துவத்திலே நிறைவு ராசியாக இருக்கக்கூடிய ராசி, மோட்ச ராசியாக இருக்கக்கூடிய ராசி மீனராசி. மீனராசியைச் சேர்ந்தவர்கள் மனதிலே இப்பொழுது ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்குவது உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தும். கோயில் திருப்பணிகளுக்கு மீனராசிக்காரர்கள் இப்பொழுது எவ்வளவு செய்கிறீர்களோ, கடவுளுடைய கைங்கரியத்திலே நீங்கள் எவ்வளவு ஈடுபடுகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கை சிறக்கும். வம்பு வழக்குகள், கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே இருக்கக்கூடியவர்கள் ஆலய திருப்பணிகளில் இப்பொழுது ஈடுபடுவது என்பது உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும். இந்த காலகட்டத்திலே குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பதனால் நல்ல தனலாபம் உண்டாகும். உங்கள் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையிலே பூரண நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமையும். இன்றைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் விலகுவதற்கு இறைவன் திருவுள்ளம் கொள்வான். இது எல்லாமே உங்களுக்கு நல்லது. குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. தந்தையாருடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டுவதும் அவசியம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவிலே உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களைத்தான் நான் வழங்கி வருகிறேன். இது 10% உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்தும். மீதி 90% உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்குதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லு டாக்டர் பஞ்சநாதன். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் சுவி வெட்டிங் பிளானர்ஸ், மேக் மேரேஜ் ஈஸி மற்றும் கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்டன் ஹெட் ஏக்.